ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனுஸ் கல்னரி. பூரே உருளைக்கிழங்கு மசாலா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதையே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படிங்கிற நிறைய வீடியோஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். இனிமேலாம் நான் வீடியோஸ் போடும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பூரி மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கங்க. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், ஒரே ஒரு சிட்டிக்கு கரம் மசாலா தூள், ஒரு 2 பெஞ்ச் அளவுக்கு ஓமம் வந்து சேர்த்திக்கங்க. ஓமம் வந்து நல்ல ஒரு ஜீரண சக்தி கொடுக்கும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, இது இல்லை அப்படின்னா நீங்கள் புதினா இலை கூட வந்து ஒரு 5-6 கட் பண்ணி சேர்த்துலாம், ரொம்ப வாசனையாக இருக்கும். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி நல்லா இந்த மாவோட அந்த எண்ணெயை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கெட்டியாக எந்த அளவுக்கு பிசைய முடியுமோ பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் நம்ம பூரிக்கெலாம் எப்போவும் எப்படி வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்து மாவு பிசைஞ்சு விடுவோம்ல, அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றி நம்ம பிசையும் போது சீக்கிரமாக சாஃப்டாக வந்து பிசைஞ்சிடுவோம். ஆனால் பூரிக்கு எப்போவுமே தண்ணி கம்மியாக ஊற்றி நம்ம கையிலேயே எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு கொடுக்கணும். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கையிலேயே இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. ஒரு பாதி அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஒரு துணி போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. இப்போ இதுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து தள்ளுவண்டி ஸ்டைலில் ஒரு பூரி மசாலா, அதனால் எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு தேவைப்படும். எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறினதும் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லியை வந்து நல்லா இப்படி 1-2 இஞ்சி பூண்டு தட்டுற கல்லை இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும், மசாலாவோட டேஸ்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஓமம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 2 சிட்டிக்கை வந்து பெருங்காயத்தூள், இதெல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வந்ததும், 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம். நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த வெங்காயம் வந்து 1 எடுத்து கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும் போது எப்படி வந்து கலர் மாறும்ல, அந்த மாதிரி அந்த வெங்காயம் ஓரங்கள்லாம் நல்லா கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் 1 வந்து நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன சைஸில் நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் வந்து நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே வந்து வாய்க்க கடிப்படும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுறதுனால அந்தளவுக்கு காரம் தெரியாது. அடுத்தது 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுவும் வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு பொருளும் நான் சொல்கிற மாதிரி அந்த எண்ணெயில் அதுக்கான டைம் கொடுத்து நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த பொருள் சேர்த்துனீங்க அப்படின்னா நமக்கு கடைகளில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து வரமிளகாயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து ட்ரை மேங்கோ பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து கடைகளில் உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கும். இது வீட்டில் இப்போ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக சாட் மசாலா தூள் வந்து சேர்த்திக்கலாம். அளவு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இந்த மசாலா தூளை எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது எண்ணெயில் வதங்கும் போது ரொம்ப கருகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிட்டு இந்த தூள்லாம் நம்ம சேர்த்தணும். இந்த மாதிரி மசாலா தூள் எண்ணெயில் வதக்கிறதுனால நமக்கு மசாலாவோட கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி நல்ல கலரும் கிடைக்கும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அடுத்தது மீடியம் சைஸில் 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு உங்களால் பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளி வந்து கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து எல்லாம் கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. தக்காளி 1-2 அங்கங்கே முழுசாக இருந்தாலும் கரண்டியிலே வந்து நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா தக்காளியெலாம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இதுக்கப்புறமா 1/3 உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டே வந்து வேக வச்சு எடுத்திருந்தேன், அதை வந்து கையிலேயே லைட்டாக வந்து மசிச்சு வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இந்த டைமில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்த்து கலந்து விடக்கூடாது. அந்த கிரேவியில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே இழுத்துக்கணும். நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்தணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா எல்லாமே சுருண்டு வந்துடுச்சு. இதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு 6-7 நிமிஷம் கொதிக்க வச்சோம் அப்படின்னாலும் நமக்கு கிரேவி வந்து ஆறினதுக்கப்புறமும் இதே கன்சிஸ்டன்சிலே இருக்கும். இப்போ நான் மூடி வச்சு 6 நிமிஷம் கொதிக்க வச்சேன். கொஞ்ச நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதில் சேர்த்திருந்த எண்ணெயெல்லாம் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா தான் நமக்கு ஓரங்களில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்.
இல்லை அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரதே தெரியாது. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நல்லா எடுத்து இந்த மாதிரி கையில் கசக்கி விட்டு தூவி விடுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லியில் மட்டும் கூட தூவி விட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை மேங்கோ போடுறோம் இல்லை சாட் மசாலாவோ சேர்க்கல அப்படின்னா இந்த டைமில் கொஞ்சமாக வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா ரொம்ப கசந்த மாதிரி ஆகிடும். அதனால் இறக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், கமகமன சூப்பரான ஒரு பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்போவும் நீங்கள் இதே மாதிரி வந்து செய்வீங்க. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, கண்டிப்பாக வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அந்த பூரி மாவை மறுபடியும் ஒரு தடவை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கையிலே நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா தான் கரெக்டாக வரும். நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த பூரி மாவை எல்லாமே உப்பி வரணும் அப்படின்னா ஒரு சின்ன டிப்பு வந்து இருக்குது. நம்ம எடுக்கிற அந்த உருண்டை உருட்டும் போது ஒரு சின்ன கிராக் கூட இல்லாமல் எந்த அளவுக்கு உங்களால் முழு முழுன்னு உருட்ட முடியுமோ அந்தளவுக்கு உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளங்கைகளில் வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எல்லா மாவும் தட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து உள்ளே இருக்க அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணும். அப்போ நமக்கு எல்லா பூரியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும். மாவு வந்து நம்ம டைட்டாக பிசைஞ்சிருக்கிறதுனால நம்ம உருண்டை பிடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கிராக் வர மாதிரி தான் இருக்கும். உள்ளங்கையில் வச்சு நம்ம நல்லா அழுத்தி உருட்டினோம் அப்படின்னா நல்லா மொழு மொழு உருண்டு வந்துடும். நான் வீடியோவில் சொல்லியிருக்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பூரியும் உங்களுக்கு நல்ல உப்பி வரும், கிரேவியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மாவுமே இந்த மாதிரி உருட்டி தட்டி எடுத்துக்கலாம். எப்பவும் போல் மாவை வந்து நம்ம பூரிக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு வர மாவெல்லாம் எதுவுமே நீங்கள் தூவி தேய்க்கக்கூடாது. உங்களுக்கு தேய்க்க கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு வேணால் லைட்டாக தேய்ச்சிக்கலாம். மாவு தேய்க்கும் போது அதில் ஒரு சின்ன ஓட்டை கூட விழாத அளவுக்கு தேய்க்கணும். ஏன்னா ஓட்டெல்லாம் விழுந்தது அப்படின்னாலும் பூரி வந்து நமக்கு உப்பி வராது. ஒரு சில நேரங்களில் மாவு தேய்க்கும் போது அந்த கட்டையில் போய் ஒட்டிக்கும்ல, அப்போ எடுக்கும் போது அந்த மாவில் வந்து கண்டிப்பாக ஓட்டை விழுந்துடும். அந்த மாதிரி ஓட்டை விழுகாமல் நம்ம தேய்க்கணும். ஓட்டை விழுந்தது அப்படின்னாலும் பூரி வந்து நமக்கு உப்பி வராது. இந்த மாதிரி பூரி ப்ரெஸ் பண்ணுற மிஷின் இருந்தது அப்படின்னாலும் அதில் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் அதையும் இதில் காமிச்சிருக்கேன். எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா சூடாக இருந்தது அப்படின்னா தான் நம்ம மாவு வந்து போட்டதும் நல்ல பூரி வந்து உப்பி எந்திரிச்சு வரும். எப்போ நம்ம ரெகுலராக செய்கிற பூரியை விட இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா ஓமம்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல வாசனையும் இருக்கும். வெறும் வயலே இந்த பூரி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாவில் போட்டிருக்க மிளகாத்தூளோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஓரளவுக்கு காரம் சாப்பிடுவோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் சுத்தமாக காரமே சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூளோட அளவு வந்து குறைச்சிக்கோங்க. எண்ணெய் வந்து அதிகம் குடிக்காமல் நல்லா ட்ரையாக பூரி இருக்குது பாருங்கள். கிரேவியும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும். சுட சுட பூரி வந்து தீந்து போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எண்ணெய் அதிகம் குடிச்சிருந்தது அப்படின்னா நமக்கு மாவு உள்ளெல்லாம் வந்து எண்ணெய் ஒழுகும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு. ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.